டிவி சினிமா சமூக வலைத்தள காணொளிகள் மற்ற சீரியல்ஸ் இவைகள் பார்க்கும் பொழுது ஒருவருடைய உள்பார்வை எப்படி இருக்க வேண்டும்? திருப்பியும் படிக்கிறேன். டிவி சினிமா அனைத்து காணொளிகள் அதாவது வீடியோஸ் எதுவோ எல்லாம் கம்ப்ளீட்டா நீங்க பாக்குற சீரியல்ல இருந்து எல்லாத்துலயும் உள்பார்வை எப்படி இருக்க வேண்டும்? நம்ம வந்து நம்மளுக்கு அடிப்படையில வந்து நம்ம வந்து ஒரு பெரிய பொருள்னு நம்மளுக்கு வந்து தெரியாது. இங்க சொல்லிக் கொடுக்கவும் படலை, இங்க உணர்த்தப்படலை, உணர்ந்தவர்களும் அவ்வளவா இல்லவே இல்லை. அவங்களை இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்குது இன்றைய ஆன்மீகம். நேச்சுரலா வந்து நம்மளுடைய உண்மை சுரூபம்ன்றது வந்து நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆழ்ந்த உறக்கத்துல என்றுமே அகலாத, உதியாத, வடிவம் பெறாத ஒரு பெரிய இருப்பு, அது அச்சலத்தன்மை, வடிவம் கிடையாது அதுக்கு. அதே போல பேரறிவு, பேருணர்வு, இது வந்து நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரியாதுன்றவன் வந்து எதனால மறைக்கப்பட்டிருக்கான்னா, அவன் வந்து நாம்னு சொல்லப்படுற நானை வச்சுக்கிட்டு அந்த நான் வந்து இந்த மாதிரியா தன்னுடைய உணர்ச்சிய அதுக்கு வடிகால இல்லாட்டி அதுக்கு விடைய ஒரு புதிர்னோட விடை போல நம்மளுக்கு நடக்கிற ஒரு பிரச்சனையினுடைய விடைய அந்த க்ஷணத்துல அந்த உணர்ச்சி மயமா இருக்கும்பொழுது ஒரு சீரியல் வந்ததுன்னா அந்த கதாநாயகியோ இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு கேரக்டர் ரோல் பண்றவங்களோ அங்க வந்து அதை சீரியல்ல காமிப்பாங்க. அங்க வந்து அவங்க பண்றத பார்த்து அதுல ஏதாவது விடை நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி எனக்கு ஏத்த மாதிரி கிடைக்குமான்ற ஒரு தேடுதல், உலகம் பூரா விதவிதமா தேடுதல், அதுல சினிமால தேடுதல், டிவி சீரியல்ஸ்ல தேடுதல், யூடியூப்ல இருக்கிற அனைத்து வீடியோக்குள்ளேயும் தேடுதல், ஃபேஸ்புக்கில் தேடுதல், இன்ஸ்டாகிராமில் தேடுதல், ட்விட்டரில் தேடுதல், முக்கியமாக டிவி. தமிழகத்தில் இந்தியாவில் நிறைய டிவி தான். எல்லாம் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி மாதம் மாதம் கனெக்ஷனை கொடுத்து 500-600 சேனல்ஸு எல்லாம் அந்தந்த மொழியில் குடிகட்டி பறக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து எப்படி வந்து அது மேலே ஆர்வம் காட்டுறோம், எப்படி அதுக்கு வந்து மயக்கம் உருகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம், நான் என்பது ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லாது ஆனால் பிரபஞ்சத்தில் அருவமாக பழைய பதிவுகளை வைத்துக்கொண்டு அந்த பழைய பதிவுகள் இருக்கும் விதம் தேகம் வழியாக பல பல கதாபாத்திரங்கள், பல பல உயிரினங்கள், பல பல உடல்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பொதுவான உணர்ச்சிகள் தான், எல்லாருக்கும் பொதுவான உணர்ச்சிகள் தான். எல்லாருக்கும் இருக்கிறது மனித சரீரம் தானே, மனிதனுக்கு இருக்கிறது மனித சரீரம், ஒரு மாட்டுக்கு இருக்கிறது மாட்டினுடைய உடல், அந்த மாதிரி உணர்ச்சிகள்லையும் அவையவைகள் அப்படி அப்படியே புரோட்டோடைப்பு. இங்கே வந்து அவையவைகளுடைய பழைய பதிவுகள் அந்த உயிரினங்களாக வருது, மனுஷங்கிட்ட அவனுடைய நான் பாவமாக என்ட்ரி ஆகுது, அது ஸ்மோக் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸ்மோக் மாதிரி 24/7 பிறக்கத்துக்கு முன்னாலேருந்து இருந்து எல்லா விழிப்பு நிலைகள்லையும் இருக்குது, ஆழ்ந்த உறக்கத்துலையும் இருக்கு, கனவுல இருக்கு, எல்லாத்துலேயும் ஸ்மோக் வந்து நான் தான். ஸோ இந்த நான் வந்து எப்ப பாரு வந்து தானே வந்து கடவுள், தானே எல்லா விடைக்கான ஒரு பேருணர்வு மையம், பேரறிவு மையம், பேரிருப்பு மையம், அது ஆழ்ந்த உறக்கத்துல நடக்குது அப்படின்னு சொல்லுவார். இல்லாததுனால இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனாலும் இது சடார்னு விலக முடியாது. இதுல இந்த வெளியில தேடுறதுல இருந்து வெளியில இதுக்கு இந்த புதிருக்கு உண்டான இந்த உணர்ச்சிக்கு உண்டான விடை கிடைக்குமா யாராவது வந்து சொல்லுவாங்களா அப்படின்றதான் நம்ம கதைகள்ல தேடுறோம், சினிமாக்கள்ல தேடுறோம், சீரியல்ல தேடுறோம், படிக்கிறதுல தேடுறோம், பார்க்கறதுல தேடுறோம், புஸ்தகங்கள்ல தேடுறோம், ஆசிரமங்கள்ல இதான கொடுப்பாங்களா அப்படி இப்படின்லாம் தேடுறோம். ஆனா உண்மையில் நாம் தேடும் பொருள் வந்து ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற ஒரு பெரிய உணர்வு மையம், இது வந்து அடிப்படை. ஆனா இப்ப இதுக்கு ஆட்பட்டிருக்கோம், எதுக்கு? தேக லோக சாஸ்திர வாசனைகளா இருக்கிற ஒரே உணர்ச்சிகள். உணர்ச்சிகள்னா என்ன? நான் இருந்தா ரெண்டு உணர்ச்சி இருக்கும். இப்படி நம்ம வந்து நடந்துக்கலாமா? இப்படி இதுக்கு ஆசைப்படலாமா? இப்படி உணர்ச்சி வசப்பட்டு நல்லா தானே இருக்கு அப்படின்றதுக்கு அங்க ஒரு விடை இருக்க மாதிரி அதுவும் ஹெல்ப் பண்ணுது அந்த சமயத்துல. அதனால போய் அதுல அப்படியே சபலப்பட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன சொல்றோம்னா, பொதுவாகவே என்ன சொல்றோம், நீன்றது கடவுள் எங்க இருக்க? ஆழ்ந்த உறக்கத்துல இருக்க. ஸோ அப்படி இருக்கிற பொருளுக்கு நம்ம இங்க என்ன சொல்றோம், 24/7 வந்து உள்ளே
சதா வந்து உணர்ச்சியே இருந்தாலும் சரி, எண்ணம் இருந்தாலும் சரி, எந்த வேலையில ஈடுபட்டு இருந்தாலும் சரி, ஒரு பகுதி உங்களுடைய ஒரு பகுதி ஆழ்ந்த உறக்க இந்த உடலாகவும் இல்லாமல், உயிராகவும் இல்லாமல், இந்த மனமாகவும் இல்லாமல், எந்த உணர்ச்சியாகவும் இல்லாமல் இருக்கிற அந்த ஒரு பகுதியை தக்க வைக்கிறதா ஆரம்பிங்கன்னு சொல்றோம். அதுக்குதான் வந்து காத்தால ஒரு மணி நேரம் பண்ணுங்க, எழுந்து உட்காந்துக்கிட்டு சும்மா இரு சொரூபமாய் சொல்லற அப்படின்னு பண்ணுங்கன்னு சொல்றோம். நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடியும் 1 hour பண்ணுங்க. சின்ன குழந்தைகளை கூட பண்ண வைக்கலாம். 10-14 வயசு வரைக்கும் அரை மணி நேரம் காத்தால, நைட் அரை மணி நேரம் கண்ணை மூடிக்கணும், ஆனா உள்ள வந்து தியானம் கிடையாது, தலையை சாய்க்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து நீங்க வந்து டியூரிங் த டே சீரியல்ல இருக்கிற அந்த கதாநாயகி மூலமோ, ஏதோ ஒரு கதாபாத்திரம் மூலமோ உங்களுக்கு ஏதோ விடை இருக்கு, கதாநாயகனுக்கோ கதாநாயகிக்கோ இல்லாட்டி சமூகத்துல நடக்கிற நியூஸ்ல நடக்கிற விஷயங்கள்ல கூட உங்களுக்கு ஏதோ விடை இருக்கா மாதிரி நீங்க நினைச்சு ஒரு விஷயத்தை அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரீங்கன்னா, நீங்க அந்த வாசனைக்கு ஈர்க்கப்பட்டு உங்க நான்பாவம் அதுல சதா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு, அது பின்னாடியே இருக்கு. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது கூட நம்ம என்ன சொல்றோம்னா, 24/7 உங்க கிட்ட யாரோ மும்முரமா பாக்குறான் இல்ல, முனைப்போட பாக்குறான் இல்ல, அந்த டிவி சீரியலையோ நியூஸையோ சமூக வலைத்தளத்துல வந்த ஒரு நிகழ்ச்சியை பத்திய காணொளியோ என்னவோ சினிமாவோ எல்லாத்துலயும் ஆழறோம் இல்ல, அப்படி ஆழும் பொழுது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தடார்னு பாக்குறத நிறுத்திட்டு உள்ள பாக்குறவனை பாருங்க, அடிக்கடி பண்ணுங்க, ஞாபகம் வர சமயத்துல எல்லாம் பண்ணுங்க. சப்போஸ் ஒரு மணி நேரம் நீங்க கம்ப்ளீட்டா உட்காந்து ஹால் சோஃபால உட்காந்து இன்னைக்கு பார்த்து தீர்த்துருதுன்னு பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன், எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து பாக்குறவன் பின்னாடி அப்படியே அந்த இன்ட்ரெஸ்ட், முன்னாடி போற இன்ட்ரெஸ்ட உங்க ஜீவன் அப்படியே கரைஞ்சு அதுக்குள்ள வந்து விடைகளை புதிர்களை உணர்ச்சிகளை ஈடுபடலாமான்ற வேலை கேள்விகளை எல்லாம் வாசனை வயத்தால தேக லோக சாஸ்திர வயத்தால அது பார்த்துக்கிட்டே இருக்கு. பார்க்கும் பொழுது போடுங்க, பாருங்க, ஆரம்பிங்க, பார்க்கறவன உடனே பாருங்க, எப்ப பார்க்க முடியுமோ டப்புன்னு பாருங்க. அப்ப என்ன ஆகும், அந்த காட்சி போயிடும், உங்க உடம்பு கூட தெரியாது, ஸ்பிளிட் செகண்ட் தான் நடக்கும், திருப்பி வந்து திருப்பி முழிச்சுக்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு பாப்பீங்க, கனவு கண்டுட்டு முடிச்சுக்கிற மாதிரி பாப்பீங்க, என்னாச்சு இங்க அப்படின்னு பாப்பீங்க. இது பெருக பெருக, அதாவது உள்ள வந்து சடார் சடார்னு பாக்குறவங்களை, டிவி பாக்குறவங்களை, சினிமா பார்த்துட்டு இருக்கிறவங்கள, காணொலி பார்த்துட்டு இருக்கிறவங்களை, கதை படிச்சுட்டு இருக்கிறவங்களை, கதை கூட படிக்கும் போது சொல்றேன், என்ன பாக்குறீங்களோ நீங்க லயப்பட்டு அதுல ஏதோ விடையை தேடி சபலப்பட்டு அந்த இடத்துல எல்லாம் அத பாக்குறவங்களை நீங்க ஒட்டுமொத்தமா ஹால்ட் பண்ணி கண்ணை திறந்துருக்கட்டும், டிவி சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கட்டும், அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துகிட்டே ஒரு செகண்ட் வந்து எல்லாம் மறைஞ்சிரும், நீங்க உள்ள இருப்பீங்க. இந்த மாதிரி நீங்க உள்ள இருக்கிறது உள்ள இருக்கிறதுன்னு எவ்வளவு முறைகள், ஒரு மணி நேரத்துல 50 தடவை 50 நிமிஷம் நீங்க வந்துட்டீங்கன்னா கூட ஜெயிச்சிட்டீங்க. உள்ள நிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பிரபஞ்சம் வந்து நிழலாட்டம், எதனுடைய நிழலாட்டம், நானுடைய இரட்டை உணர்ச்சிகள் எண்ண ஓட்டங்கள், இதனுடைய நிழலாட்டம் தான் நம்ப வடிவம் பிளஸ் மொத்தமா தெரிகிற பெயர்களும் உருவங்கள் கொண்ட காட்சிகளும். இவைகளில் எந்த உண்மையும் கிடையாது, நம்மளாலதான் இது நிக்குது, நம்ம தான் இதை வந்து வேணும்னு தக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். உள்ள நிக்க நிக்க டிவி பார்க்கும்போதும், சினிமா பார்க்கும்பொழுதும், சீரியல் பார்க்கும்போதும், மற்ற காணொலிகள் பார்க்கும்பொழுதும், வீடியோஸ் பார்க்கும்போது, எது பார்க்கும்பொழுதும், எது கேட்கும் பொழுதும், வித்ரா பண்ணி பண்ணி உள்ள நிக்க 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 என்ன ஆகும், சித்த சுத்தின்னு ஒண்ணு நடக்க ஆரம்பிக்கும். அது ரொம்ப முக்கியம், அதுதான் பிரபஞ்சத்தையும் உற்பத்தி பண்றது. அது பகல் நேரத்துல போயிட போறது இல்ல, நனவு நிலையில, கனவு நிலையிலையும் போயிட போறது, கனவு நிலை நம்ம கிட்ட கிடையாது, ஆழ்ந்த உறக்கத்துல பண்ண முடியல, தூங்கிடுறோம். ஏன்னா இங்க இவ்வளோ விவகாரமா இருக்கும் பொழுது டயர்டாக அங்க தூங்கிடுறோம். ஸோ கிடைக்கிற தருணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய இன்டென்சிட்டி கூட கூட என்ன ஆகும், டிவி சீரியல் எல்லாம் வந்து கண்டுபிடும், சே அங்க ஒன்றும் இல்லை, நான் தான் என்னுடைய கற்பனை தான் அங்க வந்து என்னுடைய உணர்ச்சியா அங்க தெரியுது, அவங்க மூலமா தெரியற மாதிரி இருக்கு அப்படின்ற உண்மைகள்லாம் தெரியறதுக்கு உங்ககிட்ட வந்து ஊன்றி நிற்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். அது ரொம்ப முக்கியம், அதற்கு தான் சொல்றோம் 24/7 இதை பண்ணுங்க, காத்தால எழுந்து ஒரு மணி நேரம் பண்ணுங்க, நைட் ஒரு மணி நேரம் பண்ணுங்க படுக்கிறதுக்கு முன்னாடி,
மற்றபடி 24/7 எந்த சபலத்துக்கு ஆட்பட்டாலும் சரி, அங்க அந்த உணர்ச்சி வந்து உணர்ச்சி அணை போட்டு நிக்க வைக்கிறீங்க. பேரறிவு வந்து ஒரு க்ஷணம் வந்து உங்களை வந்து அருள் கொடுத்து அருள் பாலித்து உங்களை நிக்க வச்சிருக்கு. அப்பேற்பட்ட பாக்கியம் கிடைக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் வந்து எங்கேயோ எதுலேயோ அந்த ஜீவன் சிக்கிக்கொண்டு அதில் சபலப்பட்டு மாட்டிக்கொள்ளும் பொழுது அந்த உணர்ச்சி அப்படியே நிறுத்தப்பட்டதுன்னா அது பெரும் பாக்கியம். ஏன்னா தவறுகள் எல்லாம் உணர்ச்சி வசப்படுகின்ற நான் பாவத்தினாலதான் நடந்து கொண்டிருக்கின்றது. குற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது, எல்லாமே நிறுத்தப்படும். குற்றம், தவறு, கேடு, தீமை தேவையே இல்லை. அந்த ஏரியாக்கே போகாத ஒரு பெரிய உணர்வு மையமாக நாம் மாறிக்கொண்டே இருப்போம். எவ்வளவுக்கு எவ்வளவு நிறுத்துறீங்களோ அவ்வளவுக்கு சூப்பர், அவ்வளவுதான். இதற்கு தொடர்புடைய இன்னொரு வீடியோ, உணர்ச்சியை எப்படி பார்ப்பது, அதையும் அதுலயும் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் பாருங்கோ, இதையும் பண்ணுங்கோ, 24/7 பண்ணுங்கோ. அடுத்த இதுல சந்திப்போம். இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன் நான்.